இந்த வீடியோவை வழங்குவோர் ஐ ஸ்டீல் டிஎம்டி கம்பிகள், உடன் வழங்குவோர் சென்னை மொபைல்ஸ் மற்றும் சத்யா தமிழகம் எங்கும். டு ஆல் தி 75 லேக் சோஷியல் மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் பிஹைண்ட் வுட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஆண்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ் ரெடி? இப்போ எங்கள் ஏஜ் ரிவீல் பண்ணணுமா எனக்கு அஞ்சு தான் இருக்குது. பட் மினி 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 இயர்ஸாக இந்த க்வெஸ்சன் எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபன்னி இருந்துச்சு. எல்லா க்ரூ அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஐ எம் தேங்க்ஸ் டு ஆல் த 90's கிட்ஸ். தொன்றுத்தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜே நிக்கியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட நான் முடிச்சிருவேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ், என் கூட எவர் கிரீன் விஜே பலோமா ராவ் தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ மேம். நான் வந்துட்டு ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் எடுக்க மாட்டேன். உங்களை வந்துட்டு என்னோட ஷோ நீங்கள் தான் வந்துட்டு லீட் பண்ண போகிறீங்க. 90's கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் பேசினா கன்ஃபார்மாக அந்த சைட்லேருந்து வந்துடும். நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு விஜே ஸ்டைலில் ஒரு ஷோ பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த செட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, பட் இன் எனி கேஸ் வி வில் மேனேஜ். ஐ ஸ்டீல் பவர்ட் பை சென்னை மொபைல்ஸ் அண்ட் சத்யா ப்ரெசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் செகண்ட் ஷோ வித் நிக்கி. எப்படி இருக்கு? ஓகேயா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம், வெல்கம் டு தி ஷோ. Thank you for having me. ரொம்ப நன்றி. Thank you so much மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த யங் டாலன்ட்டோட டு சிட் அண்ட் டு சாட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நிறைய நியூ விஜேஸ் எல்லாம் வரணும். அண்ட் திஸ் இஸ் ஷட் டு வெல். சோ கன்கிராட்ஸ் ஆன் தி ஷோ. Thank you so much மேம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு அதுவும் 2.0 ட்ரெய்லர் லான்ச்க்கு நீங்க வந்துட்டு ஹோஸ்டா இருந்திருக்கீங்க. சோ ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா, எனி எக்ஸ்பீரியன்ஸ் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா இட்ஸ் டிஃபிகல்ட் டு டிஸ்கிரைப், நாட் ஈவன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன். ஐ வுட் சே தட் ஒரு அன்பிலீவபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி வந்து அந்த துபாய் லான்ச்சில் ஐ வாஸ் தேர் ஆஸ் பார்ட் ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து ஒன்ஸ் அகேன் ஒரு கோஹோஸ்டாக ஐ ஹேட் ஆர்ஜே பாலாஜி. ஸோ ஆர்ஜே பாலாஜி இஃப் இஸ் தேர்னாலே காமெடி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒன் வேர்டில் சொல்லணும்னா unbelievable, amazing experience. And the fan following and the love for superstar Rajinikanth, of course Rehman sir, Shankar sir, semi irundhathu super. And also like Rajinikanth and or per thalaivaroda pera neenga vandu avangala medaikku neenga vandu koopidumbodhu அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? பிகாஸ் ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் வரும். கண்டிப்பா. அதுவும் நீங்க வந்துட்டு ஹோஸ்டா இருந்து நீங்க வந்துட்டு அவர் பேரை கூப்பிடும் போது இதுல வந்து ஒரு ஃபன்னி திங் என்னன்னா, ஒரு டூ பார்ட் ரோல் மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் வந்து ஐ எம் எ ஹோஸ்ட், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் தானே, எல்லாரும் ஒரு ஃபேன் தானே. ஸோ நான் வந்து நவ் வி வெல்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது சொல்லும் போது எனக்கே அந்த தாட் வந்து, பலுமா பாரு யூ ஆர் இன்ட்ரோடியூசிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஏ உள்ள வந்து நான் ஏ சொல்லியிருந்தேன், க்ரௌடும் ஏ சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா அந்த தாட் இருந்தது. அண்ட் எனக்கும் கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் பக்கவா இருந்தது. சூப்பர். அண்ட் நீங்க வரேன் தெரிஞ்ச உடனே லைக் 90's கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது ஒரு ஹேஷ்டேக் மாதிரி ஆயிடுச்சுல. இப்போ ஆமா, ஒரு வெட்டிங்கோ போல அதுல 90's கிட்ஸ் அப்படின்னு வந்தாங்க. ஓஹோ சூப்பர், அது ஒரு ஹேஷ்டேக், ஃபைன், ஐ லைக் இட். ஆமா, அதே மாதிரி 90's கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியால உங்களோட பிரசன்ஸ் பத்தி தான் ஃபுல்லா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இது நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா? சுத்தமா தெரியாது. இதுல வந்து யார் என்ன நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு டவுட் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 90's கிட்ஸ் வந்துட்டு உங்களை அவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்காங்க, உங்களோட பிரசன்ஸ் இவங்க வந்திருக்காங்களா சோ நம்ம போலியே அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு ஸ்டேட்டஸாவும் போட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹவு டு யூ ஃபீல்? ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது எனக்கு இட்ஸ் ஷாக்கிங், பட் இட்ஸ் அ ப்ளெசன்ட் சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். அந்த மேடையில் வந்து இந்த பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, என் பக்கத்துலேயே பிக்கெஸ்ட்டு ஒரு ஹோஸ்ட் ஆர்ஜே பாலாஜி. அதில் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் டு கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி செல்ஃப் ஐ வாஸ் ஹாப்பி. இது ஒரு சான்ஸ் வந்துருக்கு, நல்ல ஒரு ஜாலியான மூமெண்ட் அண்ட் ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட், என்ஜாய் இட் அண்ட் கம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் வந்ததுக்கு டெஃபினெட்லி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த 90's கிட்ஸ். சூப்பர் சூப்பர் மேம். அண்ட் ஆல்சோ லைக் 90's கிட்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ ஆவலாக இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் அவங்கக்கிட்ட சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்னா, அந்த எஸ்எஸ் மியூசிக் டேஸ் மாதிரி ஐ திங்க் தோஸ் டேஸ் வில் நெவர் கம் பேக். செம்மையாக இருந்தது அந்த டீம். எல்லோரும் சொல்லணும்னா கிரேக், பூஜா, ஸ்ரேயா, அவங்க எல்லாரோட நல்லா ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணோம். ஸோ அது வேறு எஸ்எஸ் மியூசிக் மாதிரி இன்னொரு சேனல் இல்லை அண்ட் இருக்குமா என்னால் கூட ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் அந்த மியூசிக் வீடியோஸோட கிரேஸ் வந்து அந்த டைமில் இருந்தது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் இட் கேனாட் பி கிரியேட்டட் அகேன். அண்ட் 90's கிட்ஸுக்கு ஐ வாண்ட் சே பிக் தேங்க்யூ கைஸ். ஃபேன்ஸ் எல்லாமே, தெர் இஸ் நோ டிவி சேனல், தெர் ஆர் நோ விஜேஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட். சப்போஸ் வெதர் வி ஆர் ஆன் அ செட் கிரிக்கெட் ஃபீல்டில் இருந்தால், எங்கே இருந்தாலும் த 90's கிட்ஸ் ஷுட் சப்போர்ட் த விஜேஸ் ஃப்ரம் தோஸ் டேஸ்.
நீங்கள் இப்போ என்ன மேம் பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாருமே வந்துட்டு நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு எல்லாம் சான்சஸ் இருக்கா? ஆர் வாட்ஸ் யுவர் திங்? இது வந்து ஒரு இப்போ எங்கள் ஏஜ் ரிவீல் பண்ணணுமா எனக்கு அந்த இதாக இருக்குது. பட் மெனி 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 இயர்ஸாக இந்த கொஸ்டின் எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் விஜய் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக ஓ விஜய்னா அடுத்தது வந்து ஆக்டிங்காக இன்ட்ரெஸ்டாக மேடம் அந்த மாதிரி கேட்டாங்க. இல்லை 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 சொல்லிட்டு இருக்கா, நான் யாருமே நம்புறது இல்லை. என்ன சீரியஸ்லி சுத்தமாக எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மூவி இங்கே ட்ரை பண்ண உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த மூவி பார்த்துருப்பீங்களா தெரியல, பட் மூவி நேம் சொல்ல வேண்டாம். ட்ரை பண்ணேன், பிடிக்கல எனக்கு. டிவி தான் பிடிச்சிருக்கு. சரி, ஒரு மூவி ட்ரை பண்ணேன், பிடிக்கல. ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது சொன்னால் யாருமே நம்புறது இல்லை. ஏன்னா ஃபைனல் ஆல் விஜேஸ் நம்ப மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், ரீயூனியன்ஸ் அந்த விஜேஸ் உங்களோட எஸ்எஸ் மியூசிக் விஜேஸ் அதெல்லாம் வந்துட்டு 90's கிட்ஸ்க்கு தான் அந்த அருமை தெரியும். ஆமாம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கேட்குறேன், லைக் உங்களோட ரீயூனியன்ஸ் எப்பயாச்சும் இருக்குமா? ஸோ எப்படி மீட் பண்ணிப்பீங்க, யுவர் மீட்டப்ஸ்? உண்மையாக சொல்லணும்னா அவங்க எல்லாரும் கேங்காக மீட் பண்ணி ரொம்ப ரொம்ப நாள் கூட இல்லை, வருஷமும் ஆயிடுச்சு. இங்கங்கே மேக்ஸிமம் ஐ மீட் ஸ்ரேயா ரெடி. ஆக்சுவலி நம்ம சோஷியல் சர்க்கிள் கொஞ்சம் கனெக்டட் இருக்கனால ஐ மீட் ஸ்ரேயா குவைட் ஆஃபன். அவங்க வேறு மூவிஸோட கொஞ்சம் அவங்க பிஸியாக இருக்காங்க. கிரேகு பூஜா மீட் பண்ணி ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. ஆனால் ஒரு ரியூனியன் இருந்தால் கண்டிப்பாக செம்மையாக தான் இருக்கும். அதாவது கிரேகு விசேனா யூனோ உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும். ஒரு ரியூனியன் ஷோ கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அட்லீஸ்ட் ஆன்லைனில் ஏதோ செகண்ட் ஷோ வித் நிக்கி பண்ணலாம்ல, ரியூனியன் ஸ்பெஷல் எஸ்எஸ் மியூசிக் அப்படின்னு. சீரியஸ்லி நல்லா இருக்கும்ல, பண்ணலாமே. கன்ஃபார்மா? அப்போ சொல்லிட்டேன் சொல்லிட்டேன், இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ பண்ணணும். ஐயா எனக்கு வேர் காமிச்சிச்சு. அண்ட் இதே ஜோஷோட நம்ம வந்துட்டு ஒரு செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். மேம் இந்த செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். Hug me or slap me. அநேகமா எல்லாமே ஸ்லாப்பா தான் வர போகுதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் see. போலாமா மேம்? தளபதி விஜய் அவர்களோட ஒரு படம், சரியான ஒரு படம் அது. லைக் அந்த மூவி வந்துட்டு பாலிவுட்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க அக்ஷய் குமார். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, ஐ வில் கிவ் யூ 1 செகண்ட் டைம், டிக் டிக் 5. என்னது அதுல இருக்கிற ஒரு சாங், டிக் டிக் 1. ஐயோ படம் தெரியும், சாங் ஒண்ணுமே வரல. டிக் டிக் 2 படம் தெரியுமா? சரி நீங்க படம் சொல்லுங்க. மெட்ராஸ் பட்டினம்ல. சரி ஓகே, கிவ் மீ டாஸ்க். டாஸ்கா? ஓகே, ஏதோ ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் சொல்லுங்க. இந்த ஷோல நடந்த மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட். சீரியஸா சொல்லணுமா? டீசன்டா தான் இருக்கும்ல. இல்ல இல்ல இல்ல, அது எப்படி இங்க இருந்து சொல்லிட்டு நான் போயிட முடியுமா? ஒண்ணும் இல்ல, டக்குன்னு வந்துட்டு செலிபிரிட்டிஸோட நேம் டக்குன்னு மறந்துடுவேன். சூப்பர்ல, உங்க ஸ்டோரி விட பெட்டரா இது. ரொம்ப ஃபன்னி இருந்துச்சு, எல்லா க்ரூ அப்படியே பாத்துட்டு இருந்தாங்க. ஐ அம் எஸ்எஸ் மியூசிக்கோட 5 ஷோஸ். டிக் டிக் 1 நான் இது சொல்லணுமா? ஷோ ஆமா. டிக் டிக் 2 ஜஸ்ட் கனெக்ட், டிக் டிக் 3 பிசிஓ, டிக் டிக் 4 ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், டிக் டிக் 5 பேக்வர்ட்ஸ். போதல? ஆ 5 5 இருக்கு, நமக்கு டைம் இருக்கு, டைம் முடிஞ்சிச்சு. ரைட் சார். ஓகே, கிஸ் மீ ஹக் மீ ஸ்லாப் மீ இல்லமே ஸ்லாப் தான்.
கொடுங்க வேற என்ன பண்ணுறது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்கள் கோஹோஸ்ட் வந்துட்டு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க எஃப்எம்ல ஒரு சவுண்ட், நான் அதை சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் நாம வந்துட்டு ஷேர் பண்ணோம். Thank you very much. And in the 90's fans, 90's kids connect பண்ணுறதுக்கு and my shows also just connect, so it's perfect. So உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், பிஹைண்ட் வுட்ஸுக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ விஜே டைப்பில் பண்ணது, இட்ஸ் பின் அ லாங் டைம். ஸோ ஒன்ஸ் அகேன் அந்த நாஸ்டால்ஜியா எல்லாமே வருது. ஸோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த வீடியோவை வழங்கியோர் ஐஸ்டீல் டிஎம்டி கம்பிகள், உடன் வழங்கியோர் சென்னை மொபைல்ஸ் மற்றும் சத்யா தமிழகம் எங்கும்.